வேளாண் வணக்கம். அக்ரேரியா ஐயமோட்டியினுடைய கழனிப்பு வேளாண் தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோட மூவி ரிவ்யூ அதை தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு மூவி ரிவ்யூக்கெலாம் இறங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. மக்கள்கிட்ட வேளாண் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறது எவ்வளோ முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோமோ அதே அளவுக்கு எக்கோசிஸ்டம் பற்றியும் பயோடைவர்சிட்டி பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இந்த மூவி ரிவ்யூ. இதை பார்த்துட்டு உங்களில் சில பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படம் எங்கே எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய கலகாரி பாலைவனம், அந்த பாலைவனத்தில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒக்கவாங்கோ அப்படிங்கிற நதி கிட்டத்தட்ட 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பற்றி படர்ந்து ஒரு மிகப்பெரிய டெல்டா ரீஜனை கிரியேட் பண்ணுது. அங்கே வசிக்கக்கூடிய யானை கூட்டங்களை தான் படமாக எடுத்திருக்காங்க. அப்படி இந்த டெல்டா ரீஜனுக்கு மட்டும் என்ன தனி சிறப்பு, அங்கே படம் எடுக்கிற அளவுக்கு அங்கே என்ன தனி சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தில் எத்தனையோ டெல்டா ரீஜன் இருந்தும் இந்த டெல்டாவில் மட்டும் வருஷத்தில் பாதி நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் தண்ணீர் இருக்காது. கடுமையான வறட்சியை அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் சந்திக்க நேரிடும். சின்ன சின்ன உயிரினங்கள், இந்த குரங்கு, குதிரை, அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கிற தண்ணி, கொஞ்சமான தண்ணியை குடித்து உயிர் வாழ்ந்துக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 200 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டிய யானை கூட்டங்கள் என்ன செய்யும்? ஒன்று, அந்த இடத்துல இருந்து உயிர் விடணும், இல்லை வேறு ஏதாச்சும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி அதுக்கு நகர ஆரம்பிக்கணும். பக்கத்தில் மிக அருகில் இருக்கக்கூடிய தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாம்பேசி நதி தான். அதுவும் சுமார் 1000 மைல் தூரத்தில் இருக்குது. ஒருவேளை இந்த யானை கூட்டங்களால் அந்த 1000 மைல் தூரத்தை கடக்க முடிஞ்சிச்சுன்னா, அந்த பயணத்தில் நம்மையும் ஒரு ஆளாக உணர வைக்க முடிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதாங்க இந்த படம். இந்த படத்தை எடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரபலமாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கக்கூடிய மார்க் லின்ஃபீல்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்கிறது மெகன். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பின்னணி குரல் நிச்சயமாகவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். பல இடங்களில் யானைகளுடைய உணர்ச்சிகளை மக்கள்கிட்ட இணைக்கிற விதமாக இருக்கட்டும், பல இடங்களில் அவங்க கொடுக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அந்த குரலில் கொடுக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் பல விதமாக நம்மளை இந்த கதையோட தொடர்பு படுத்துது. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய இசையை பற்றி சொல்லணும். இந்த இசையமைப்பாளர் யாருன்னா ராமின் ஜவாடின். சாதாரணமாக ஒரு காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய படம் எப்படி இருக்குமோ அது அனிமல்ஸ் கூட குரல் அதை மட்டும் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிடாமல், ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறதுனால ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாத்தியங்களையும் அவங்களுடைய குரல்களையும் ஒன்றிணைச்சு நமக்கு ஒரு இசை கலவையாக கொடுத்துருக்காரு. நம்மளை திட்டத்தட்ட அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்கே கொண்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு வியக்கத்தக்க இசையை ராமின் ஜவாடி நமக்காக கொடுத்துருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய அந்த ஒளிப்பதிவு குழு செஞ்சுருக்கக்கூடிய அந்த சிரத்தையான செயல்தான் சொல்லுவேன். பல இடங்களில் யானைகளோட உணர்ச்சிகளை க்ளோஸ்அப் ஷாட் மூலயமா நமக்கு காட்டுறதா இருக்கட்டும், பருவநிலை மாற்றங்களை ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டியிருப்பாங்க இந்த ஒளிப்பதிவு குழு. அதுக்காகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடணும். இப்போது இந்த படம் எங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலவிதமான யானை கூட்டங்கள் தண்ணீரை நோக்கி போகுது. அதில் நாம் ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கூட்டம்னு சொல்கிறத விட இதை ஒரு குடும்பம்னே சொல்லலாம். யானைகள் எப்பயுமே ஒரு கூட்டமாக தான் இருக்குது. அதை வழிநடத்துறது வயசில் மூத்த ஒரு பெண் யானையாக தான் இருக்கும். இப்போ நாம் பின்தொடரக்கூடிய அந்த கூட்டத்தை வழிநடத்துறது கயா அப்படிங்கிற ஒரு 50 வயது நிரம்பிய ஒரு பெண் யானை. இதுக்கு அடுத்து அந்த பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது சைனி அப்படின்னுங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு 40 வயது நிரம்பிய ஒரு பெண் யானை. இதே கூட்டத்திலேயே ஒரு குட்டி குழந்தை யானை கூட இருக்குது. அதோட பேர் ஜோமோ. சாதாரணமாக படங்களில் எப்படி ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நமக்கெல்லாம் ஒரு பூரிப்பும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஜோமோ செய்யக்கூடிய அந்த சுட்டித்தனங்கள், சேட்டைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நம்ம ரசிக்கும் வண்ணமாகவும் இருக்கும். இந்த ஜோமோ பல இடங்களில் பன்றி கூட்டங்களை பயமுறுத்துகிற விஷயமா இருக்கட்டும், மான்களோடு மான்களாக துள்ளி ஓடும், பட்டாம்பூச்சிகளை பிடிக்க செல்லும், அதெல்லாம் உண்மையாகவே நம்மளை மெய்சிலிருக்க வச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். பல இடங்களில் இந்த பயணத்தில் யானைகள் பலவிதமான சோகங்கள், பல சந்தோஷங்கள், பல இடங்களில் கிடைக்கிற பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு போகும், மரத்தில் பட்டைகளை உரித்து அதில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படி பலவிதமான தடைகளெல்லாம் தாண்டி அந்த சாம்பேசி நதியையும் அடையும். இறுதியாக அந்த யானை கூட்டங்கள் மறுபடியும் அந்த ஒக்கவாங்கோ நதிக்கே வரா மாதிரி இந்த படம் நிறைவு பெறுது. இந்த படத்தின் மூலயமா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இந்த நவீன காலத்தில் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், எதை நோக்கின்னு தெரியல, ஆனால் இவ்வளவு அழகான பூமியில் தான் நீயும் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு இந்த படம் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த யானை கூட்டங்கள் எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மனிதர்களுடைய சாய்ஸ் ஆஃப் லிவிங் அது வந்து குறைஞ்சிடுச்சோ அப்படிங்கிறது எனக்கு இந்த படத்தின் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதையும் தாண்டி இந்த யானை கூட்டங்கள்லாம் தான் திரும்பி வந்து அந்த ஒக்கவேங்கம் நதிக்கு தண்ணீர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வருது. ஒருவேளை இந்த மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய புவி வெப்பமயமாதல் மற்ற விஷயங்கள் கால சூழ்நிலைகள்லாம் மாறிட்டு இருக்கிறதால ஒருவேளை தண்ணீர் வராமல் இருந்தால் அதனோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நாம் வாழக்கூடிய பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குது, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் செயல்படணும். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு கலனிப்பு அக்ரேரி ஐயமூட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.